श्रियकुरूणामधिपस्य पालनीं प्रजासु वृत्तिं यमयुक्त वेदितु सवर्णिलिङ्गी विदितमाययौ युधिष्ठिरं द्वैतवने वनेचरः இதோட முடிச்சோம் இல்லையா நாலாவது ஸ்லோகம் தர்மாத்மஜஹ தர்ம நிபந்தினீனாம் ஸ்ருதீனாம் ஹேதும் தத்அபியாகமனே ரீப்ஸ்வஹு கோபருஷ்டம் முனிமாபாஷே முனிமாபாஷே தர்மாத்மஜஹ முனிம் ஆபபாஷே இதுக்கு முன்னாடி மூணு ஸ்லோகங்கள் வந்து எப்பேற்பட்ட முனிவர் அப்படின்னுட்டு மூணு ஸ்லோகத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன் இருந்தது தர்மாத்மஜா தர்மனுடைய பிள்ளையான அதாவது தர்மன்னுங்கிறது இங்கே யமராஜா யமனுடைய பிள்ளையான யுதிஷ்டிரர் வந்து முனிம் ஆபபாஷே முனிவர்கிட்ட வந்து கூறினார் அக்கூர் அந்த மூணு அடுத்த வர்ற ஒரு மூணு நாலு ஸ்லோகம் பியூட்டிஃபுல் ஸ்லோகம் ஒரு அதாவது எப்படின்னா ஒரு பெரியவரை பாக்கறச்சு நீங்க எதுக்கு வந்திருக்கேன்னு நம்ம கேட்க கூடாது அது எப்படி வந்து கேக்குறாருங்கறத வந்து அந்த முறையே விதிமுறையே அழகான ஒரு விதிமுறை இனி முடிஞ்சா இந்த ஒரு நாலு ஸ்லோகம் ஃபுல்லா முடிச்சிருவோம் பத்தாவது வரைக்கும் அநாப்த புண்ணியோபச்சாரி துராபா பலஸ்ய நிர்தூத ரஜாஹ சவித்ரி துல்யா பவ் அநாப்த புண்ணியோபசயைஹி துராபா ஃபலஸ்ய நிர்தூத ரஜாஹ சவித்ரி துல்யா பவத்தர்ஷன சம்பத் ஏஷா திவஹ வ்ருஷ்டேஹ வீதபலாகாயாஹ வ்ருஷ்டேஹ துல்யா உங்களை பார்க்கறதுங்கிறது இருக்கே இது வந்து ஒரு அனாவிருஷ்டி அதாவது திவஹா விருஷ்டிஹி இவ ஒரு ஆகாசத்திலிருந்து திடீர்னு வந்து ஒரு எந்த ஒரு காரணமுமே இல்லாத அனப்ர விருஷ்டின்போ அதாவது மேகம் இல்லாத வீத பலாகாயாக பலாகாயாக பலாகாங்கிறது மேகம் மேகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அகஸ்மாத்து அதர்க்கிதமான ஒரு விருஷ்டி ஏற்பட்டதுன்னா மழை ஏற்பட்டதுன்னா எப்படியோ அந்த மாதிரி நீங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க சோ பவத்து தர்ஷன சம்பத்து உங்களை பார்ப்பதுங்கிற ஒரு சம்பத்தி இருக்கே ஒரு செல்வம் அது வந்து அதுதான் இருக்கிறதுக்குள்ள பெரிய ஐஸ்வர்யம் கையில வந்து பணங்காசுங்கிறது ஐஸ்வர்யம் கிடையாது உங்கள மாதிரி ஒரு பெரியவர்கள் நேர வந்து ஒரு காட்சி அளிக்கிறச்சு அது போல ஒரு பெரிய சம்பத்து நமக்கு கிடையாது சோ அந்த சம்பத்தி எப்படின்னா இப்போ மேகம் இருந்ததுன்னா கட்டாயம் வந்து கருப்பா இருக்க மேகம் ரைட்டு நாளைக்கு வந்து மழை பெய்ய போறது இன்னைக்கு மழை பெய்ய போறது இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு நம்மளால வந்து எதிர்பார்க்க முடியும் அதே எதிர்பாராத திடீர்னு ஒரு மழை பெஞ்சதுன்னா எந்த ஒரு சைனும் இல்ல அப்படியே ஒரு மழை பெஞ்சதுன்னா அது வந்து நமக்கு ஒரு ஒரு இந்த சைன் சுபநிமித்தம் மாதிரி அது வீத அதாவது அனபிர விருஷ்டிங்கிறது மேகம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு விருஷ்டிங்கிறது ஒரு சுபநிமித்தம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ரேயஸுக்கு ஸ்ரேயஸ் நடக்க போறதுங்கிறது தெரிவிக்கிறது உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே அதனால அந்த பவத் தர்சன சம்பத்துங்கிறது தான் அதுக்குதான் எல்லாமே இங்க வந்து விசேஷணமா வருது முதல்ல ரெண்டு லைன்ல சோ அநாப்த புண்ணிய உபஜயைஹி துராபா துராபா துராபானா துர்லபா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னது அநாப்த புண்ணிய உபஜயைஹி புண்ணிய உபஜயம் புண்ணியத்தினுடைய ஒரு குவியல் சங்கிரகம் புண்ணியத்தின் சேர்க்கை அதை செய்யாதவன் அநாப்த ஆக்கிருத்த எவன் ஒருவனுக்கு புண்ணியத்தினுடைய ஒரு குவியல் இல்லையோ அவைகளால் துராபா கிடைக்கிறது கஷ்டம் சோ இங்க வந்து அநாப்தா புண்ணிய சங்கிரகா புண்ணிய உபச்சயா அநாப்த புண்ணிய உபச்சயா சோ அநாப்த புண்ணிய உபச்சயைஹி துராபா ஆத்து கஷ்டம் இல்லையா அதனால இங்க வந்து உனக்கு புண்ணியம் பண்ணி இருந்தா இந்த மாதிரி ஒரு சாதுக்களினுடைய தர்சனம் கிடைக்கும் புண்ணியமே பண்ணல அப்படின்னா பாவம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல இங்க புண்ணியம் பண்ணாமல் இருந்தாலும் உங்களை மாதிரி இருக்கிறவாளுடைய தர்சனம்ங்கிறது கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் சோ அநாப்த புண்ணிய உபச்சயைஹி துராபா ரெண்டாவது பலசிய சவித்ரி என்ன பலனை கொடுக்கக்கூடியது உங்களுடைய தர்சனம் ஸ்ரேயச கொடுக்கக்கூடியது என்ன நம்ம நினைச்சுட்டு இருக்கோமோ அது அத்தனை விதமான ஒரு சக்சஸும் அடையலாம் உங்களோட தர்சனத்தினால பலசிய சவித்ரி நிர்தூத ரஜாஹா
ரஜஸ் ரஜோகுணம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சம்பத்து தங்களுடைய சம்பத்து. சோ இது ரெண்டு விதம், ஒண்ணு வந்து உங்களுடைய தர்சனம்ங்கிற ஒரு செல்வம் கிடைக்கணும்னா அந்த செல்வம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு சத்வகுண பிரதானம். அப்படின்னா உங்களுடைய தர்சனம் கிடைச்சாலே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு சத்துவ குணமானது மிகுதியா ஆகும், ஏராளமாக வளர்ந்துட்டே போகும். அதுதான் நிர்தூத ரஜாகா. சோ மனசுல இருக்கக்கூடிய ரஜஸ்ங்கிற ரஜோகுணத்தை போக்கி சத்வகுணத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு தர்சனம் தங்களுடைய தர்சனம். இது புண்ணியம் பண்ணிக்கிட்டாதான் கிடைக்கும். இது பவத் தர்சன சம்பத்து. சோ பவத் தர்சன சம்பத்துக்கு இப்ப எப்படி மூணு விசேஷணம் ஆயிடுது, அனாப்த புண்ணிய உபஜயி துராபா பலசிய சவித்ரி. சவித்ரினா உண்டு பண்றது, உற்பத்ரி உற்பாதயித்ரி. அதனால சவித்ரி பலசிய சவித்ரி ஸ்ரேயஸ்கரி நிர்தூத ரஜாகா ஹத ரஜோகுணா ரஜஸ் இல்லாத. இதே வந்து அந்த இந்த பட்சத்துல அந்நத்திர நீங்க போட்டிருக்காரு பாரு மல்லிநாத்தர்து, அந்நத்திர நிரஸ்த தூலிகின்னு போட்டிருக்காரு. அந்நத்திரங்கரிச்சு வீத வலாகாஹாயாஹாக்கு போகணும். அப்போ வேகம் இல்லாத பொழுது ஆகாசத்துல வந்து தூஷிங்கிறது இருக்காது, நிரஸ்த தூஷிகி. அந்த விருஷ்டி வருதே, அந்த விருஷ்டிங்கிறது இருக்கிற எல்லா தூஷியும் போக்கிடும். கொஞ்சம் மண்ணு ஜாஸ்தியா இருந்ததுன்னா நம்ம வந்து ஜலத்தை அடிச்சோம்னா அந்த மண் அப்படியே போய் செட்டில் டவுன் ஆயிடும். அதனால நிரஸ்த தூளிகி அந்த தூஷிங்கிறத போக்கிக் கொண்டு உங்களுடைய சம்பத்துங்கிறது இருக்கே பவத் தர்சன சம்பத்திகி எது போல இருக்குன்னா வீத பலாகாயாக திவஹா விருஷ்டேகே, திவஹான ஆகாசத்தினுடைய விருஷ்டேகே விருஷ்டிக்கு துல்லியா துல்லியமாக இருக்கு. சரியா, இடத்துல என்ன அலங்காரம் துல்லியா வந்துரு துல்லியோ நேர துல்லியா ஸ்ட்ரைட் வரணும். I'm getting confused now. ஏன் கன்ஃபியூஸ் ஆனோம்? ஒரு உபமாக்கு இவ்வளவு யோசிக்க கூடாது நீ. பவத் தர்சன சம்பத்து விருஷ்டேகே துல்லியா, அவ்வளவுதான். ஒரு காவியத்துல வந்து ஸ்லோவா அப்படியே ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சிம்பிள் உபமா உத்பிரேக்ஷம் வந்து ரொம்ப சுலபமா பாத்துடலாம். அதுக்கு மேல தீபகம் துல்லிய யோகிதால இன்னும் கொஞ்சம் டிபிகல்ட் பாக்கலாம். சோ அனாப்த புண்ணியோபஜயி துராபா பலசிய நிர்தூத ரஜா சவித்ரி துல்லியா பவத் தர்சன சம்பதேஷா விருஷ்டேஹே திவஹா வீத வலாகாயாஹ வீத வலாகாயாஹ. பலாகான வேற, பலாகாங்கிறது கொக்கு, பலாகங்கிறது வலாகங்கிறது, பலாகங்கிறது மேகம், பலாகன்னா கொக்கு. சோ அதனால அது கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கு. சரி அடுத்தது படி. ஜகத்சு ஜாத்தகுமான டெக்ஸ்ட்ல வந்து இந்த ஆ சம்ஸ்ருதேஹேங்கிறத வந்து சேர்த்து போட்டிருப்பா, அதை பிரிச்சுதான் போடணும். ஏன்னா சேர்த்து போட்டிருந்ததுன்னா அவ்யயி பாவ சமாசத்துல அது வந்து ஆ சம்ஸ்ருதி அப்படின்னுட்டு த்விதீய விபக்தி, அதோ அதாவது ஆ சம்ஸ்ருதி அப்படின்னு நபுன்சகலிங்கத்துல இருக்கணும். அது அவ்யயி பாவ சமாசமா பண்ணிட்டோம்னா சமாசத்துல இல்லைன்னா பஞ்சம்யந்தமா இருக்கணும். சரியா, அது அப்புறம் இன்னும் விவரமா சொல்றேன். சோ அத்ய கிரியாக காமதுகாக கிரதூனாம் சத்யாசிஷா சம்பிரதி பூமி தேவாக. இது அதாவது வியாசர் வியாச பகவான் வந்து நின்ன மாத்திரத்துல அவருடைய தர்சனத்தை காமிச்ச மாத்திரத்துல என்ன எடுத்துன்னா எல்லாமே ஒரு ஒரு கிரியாக கிரியாகங்கிறதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா அனுஷ்டானின்னு போடுறாரு. அனுஷ்டானம் செய்ய வேண்டிய இப்போ ஒவ்வொரு அனுஷ்டானங்களும் நித்திய நைமித்திக கர்மாக்கள் என்னென்னலாம் உண்டோ கிரதுனாலே உனக்கு வந்து யாகங்கள், இந்த யாகம்ங்கிறது வந்து நித்திய கர்மாலேருந்து ஆரம்பிச்சு எல்லா விதமான யாகங்கள் காமிய கர்மா எல்லாமே சகலமும் உனக்கு வந்து என்னென்னலாம் கிரதுக்கள் என்னென்னலாம் யாகங்கள் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அந்த யாகம் எல்லாம் ஒரு
காமியத்துக்காக பண்ணினோமே ஆனால் அல்லது அந்த காமியத்துக்காக இல்லாட்டாலும் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணா கூட அந்த கிரத்து அந்த யாகங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பலன்னுங்கிறது இருக்குமோ இல்லையோ அந்த பலனை வந்து காமம்னு எடுத்துக்கோ அந்த இடத்துல. ஒரு ஒரு யாகத்துக்கோ ஒரு கிரியைக்கோ என்னென்ன பலன் உண்டாகுமோ அந்த பலனை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால்தான் ஹி ரிஃபைன்ஸ் இட் அஸ் பலதா. ஏன்னா காமதுகானா நம்ம விருப்பத்தை கொடுக்கும், ஆனா அந்த காமியமான கர்மாவை வந்து செய்யறதுல ஒரு ஒரு ஈடுபாடு இருக்க கூடாது. ஆக்சுவலி காமிய கர்மா பண்ணக்கூடாதுன்னு பேரு, ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணாதான் பெட்டர். அதுக்காக சொல்றேன் அந்த காமங்கிறத வந்து பலம்னு எடுத்துன்றோம். சோ அத்திய இன்னைக்கு உங்களை பார்த்ததுனால எது பகுமான பாத்திரம் த்வயி ஆகதே சதி, த்வயி ஆகதே நீங்கள் இங்கு வந்திருக்கும் பொழுது அத்திய கிரதூனாம் கிரியாக காமதுகாக, இன்னைக்கு கிரதூனாம் எல்லா விதமான யாகங்களினுடைய கிரியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்கே அந்த அனுஷ்டானங்கள் எல்லா ஆச்சரணங்களும் காமதுகாக காமத்தை துகந்தி கறக்கின்றன. துகந்தின்னு கொடுக்கறதுன்னு அர்த்தம், பால கறக்கிறதுன்னு சொல்றோமே அந்த மாதிரி காமதுகான்னு. சோ காமதுகா எல்லா கிரியைகளும் ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக ஆகிவிட்டன. மேலும் பூமி தேவாக சத்திய ஆசிஷா சம்பிரதி, சம்பிரதி இப்பொழுது பூமி தேவாக பூலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள்ங்கிறது பிராமணர்கள், பிராமணர்கள் எல்லோருமே சத்திய ஆசிஷா ஜாதாக, சத்திய ஆசிஷா அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே சத்தியமா ஆயிடுது. சத்யா ஆசீஹி ஏஷாந்தே, யார் யார் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே சத்தியமா ஆயிடுதுன்னா நீ நன்னா இருக்கணும், ராஜா மாதிரி இருக்கணும், அதுவே இதுவேன்னுட்டு எல்லாம் சொல்ற, ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யன்னுட்டு சகலமான விஷயத்தும் சொல்றாளோ இல்லையோ, அது எல்லாமே பலிச்சதாக ஆயிடுது. சோ சிவன் ஈஸ்வரனுடைய வாக்குதான், முனிவர்களுடைய வாக்குதான் பலிக்கணுங்கிறது இல்ல. இன்னைக்கு பிராமணர்கள் வந்து எதேச்சியா வந்து சாந்தி மந்திரத்திலயும் அதுலயும் வந்து ஆசீர்வாத வாக்கியம் சொல்றது கூட எனக்கு பலிச்சுடுத்து, ஏன்னா தங்களுடைய தர்சனம் கிடைச்சிடுது. எதுக்கு வந்திருக்கேன்னு இன்னும் கேட்கல, கேட்க போறாருன்னு பாரு, அதுதான் இன்னும் ஆச்சரியம். சோ அத்திய கிரியாக இன்னைக்கு கிரதூனாம் கிரியாக யாகங்களினுடைய செயல்கள் எல்லாமே காமதுகாக பலனை கொடுத்து விட்டன. பூமி தேவாக பூமியில் தேவர்களான பிராமணர்கள் சம்பிரதி இப்பொழுது சத்திய ஆசிஷா ஆசீர்வாதம் பலித்தவர்களாக ஆகிவிட்டார்கள். அதுக்கு எது ஏனென்றால் எந்த எஸ்மாத் காரணத்து துவயி ஆகதே சதி, நீங்கள் உங்களுடைய வருகையில் எனக்கு இப்ப என்ன ஆயிடுது, ஆ சம்ஸ்ருதேகே ஜகத்சு பகுமான பாத்திரம் ஜாதகா அஸ்மி, நான் இப்பொழுது ஆ சம்ஸ்ருதேகே சம்ஸ்ருதி இந்த ஒரு ஜென்மா முழுவதில் யாவது சம்சாரம் தாவது, இந்த ஜென்மாவில் அல்லது இந்த உலகம் முழுவதிலும் ஆ சம்ஸ்ருதேகே என்னுடைய சம்சாரம் என்னுடைய இந்த ஒரு ஒரு ஜென்மா முழுக்க ஜகத்சு எல்லா உலகங்களிலும் பகுமான பாத்திரம் பகுமானம் ஆனர் ஒரு மரியாதைக்கு பாத்திரமாக அகம் ஜாதகா ஜாதகா அஸ்மி, நான் ஆனவனாக இருக்கிறேன். தட் இஸ் ஐ ஹவ் பீன் ரேஸ்ட் டு தி பொசிஷன் ஆஃப் அ வெரி ஆனரபிள் பொசிஷன் இன் ஆல் தி வேர்ல்ட்ஸ் டில் தி எண்ட் ஆஃப் மை இது ஜென்மா. இன்னைக்கு நாலு நாளைக்கு எனக்கு இருக்கு, அதுக்கப்புறம் இல்லைங்கிறது கிடையாது. இந்த ஒரு நாலு பர்லாங் தூரத்துக்கு தான் எனக்கு வந்து பகுமானம் இருக்கு, அதுக்கு தாண்டினா யாருக்கும் என்னை பத்தி தெரியாதுங்கிறது இல்ல. நீங்க வந்த மாத்திரத்திலேயே உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே இப்ப என்ன ஆயிடுது, என்னுடைய ஜென்மா பூரா நான் வந்து ஒரு மரியாதைக்கு பாத்திரமா ஆயிட்டேன். நீங்க வந்து என்ன பாத்திருக்கேளே தேடி வந்திருக்கேளே இல்ல, யாருக்கு எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இருக்கும், சாக்ஷாத் வியாசர் வந்து யுதிஷ்டரை காட்டுல வந்து பாக்குற அதுதான் இல்லையா. சோ ஆ சம்ஸ்ருதேகே அந்த இடத்துல ஆ சம்ஸ்ருதிங்கிறது ஆங் மரியாதா அபிவச்சனம்னு இங்க போட்டிருப்பார், விகல்பாத்து சமாசகான் இருக்கு பொறுத்தவரையில் பார்த்தோம்னா பஞ்சம்யந்தேன சக ஆங் சமஸ்யதேன்னு இருக்கும். பஞ்சமியில இருக்கக்கூடியது சம்ஸ்ருதேகே
ஆ சம்ஸ்ருதேஹே ஆங்கர்ச்சு அதுவரையில் யாவது யாவது சம்சாரம் எதுவரையில் சம்சாரம் இருக்கிறதோ மரியாதாங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் அபிவிதிங்கிறது இன்க்ளூசிவ் ரைட்டா இது பார்த்திருக்கோம்ல முன்னாடி ஆ சமுத்திரம் சமுத்திரம் வரையில் ஒருத்த வந்து ஆள்றான் அப்படின்னா சமுத்திரத்தையும் சேர்த்து ஆள்றாங்கிறது இல்ல அந்த இடத்துல மரியாதா சமுத்திரம் வரையில் நான் போயிட்டேன் அதுக்கு மேல போக முடியலன்னு அர்த்தம் சோ மரியாதா அந்த இடத்துல லிமிட்டெட் மூன்று உலகத்திலும் புகழ் பரவி இருக்குன்னா மூன்று உலகம் அபிவியாப்தியன்னு அர்த்தம் அபிவிதிங்கிறச்சு உனக்கு மூன்று உலகமும் முழுக்க வியாபிச்சு இருக்கக்கூடியது அங்க வந்து மூணு உலகத்துல இல்லைங்கிற மாதிரி வர முடியாது யூ கேனாட் ஹாவ் தட் மரியாதா அது லிமிட்டெட் கிடையாது சோ இட் இஸ் கம்ப்ளீட்லி என்வலப்ட் அந்த இடத்துல சரியா சோ யாவது சம்சாரம் கரிச்சு இங்க ஆ சம்ஸ்கிருதேங்கிறச்சு சம்சாரம் முழுவதுமாக அபிவியாப்தியன்னு எடுத்துப்போம் இந்த நாலு நாளைக்கு மாத்திரம் இல்ல எத்தனை நாள் நான் இந்த உலகத்துல இருக்க போறேனோ அத்தனை நாள் வரையில் அது மாத்திரம் இல்ல சம்சாரங்கிறச்சு எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அந்தந்த ஜென்மாக்கள்ல இந்த உங்களை பார்த்ததுனுடைய புண்ணியமானது எனக்கு அங்க வரப்போறதுன்னு அர்த்தம் ஏன்னா சம்சாரங்கிறது ஜென்மா புனர்ஜென்மாங்கிற என்டயர் சைக்கிள குறிக்கிறது அது சம்ஸ்கிருதேஹே அஸ்மி ஜகத்சு ஜாதஹ த்வய்யாகதே யத் பகுமான பாத்திரம் ரைட்டா அண்டி இந்த ஆ ஜன்மன் இருக்கே இஸ் தட் த மரியாதா ஆர் தட் இஸ் ஆ ஜன்மங்கிறது ஜென்மால இருந்து ஆரம்பிச்சு தானே அது ஆ ஜென்ம சுத்தம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து இதுதான் அபிவிதி தான் ஏன்னா கர்ப்ப சம்ஸ்காரமும் பண்றதுனால உனக்கு வந்து சம்ஸ்காரங்கள் ஆ ஜென்ம சுத்தம்னு வரும் ஒவ்வொன்னுத்தையும் எது மரியாதா எது அபிவிதின்னு அனலைஸ் பண்ணணும் அதுல ஆமா நன்னா இருக்கும் சோ ஆஜன்ம சுத்தானாமங்கிறச்சு இவாளுக்கு கர்ப்பத்திலயும் சம்ஸ்காரம் ஏற்பட்டதுனால ஆஜன்ம சுத்தானாம் அபிவியாப்பிய அந்த இடத்துல அபிவிதி வந்துடும் ஆங்கு ரைட்டா நெக்ஸ்ட் படி பிரிச்சு படிக்கணும் ஸ்ரீயம் விகர்ஷதி ஸ்ரீயம் விகர்ஷதி ஸ்ரீயம் விகர்ஷதி அப்ப அபஹந்தி அகானி ஸ்ரேயா பரிஸ்னௌதி தனோதி கீர்த்திம் சந்தர்ஷனம் லோககுரோஹ அமோகம் தவ ஆத்மயோனேஹே ஆத்மயோனேஹே இவ கிம்ன தத்தே ஸ்ரீயம் விகர்ஷதி சுலபமான ஸ்லோகம் ஸ்ரீயம் விகர்ஷதி அபஹந்தி அகானி ஸ்ரேயஹ பரிஸ்னௌதி தனோதி கீர்த்தி இந்த இது மாதிரி கிம் கிம் ந கரோதி கல்பலதேவ வித்யான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இருக்கா தனோ திக்ஷு தனோதி கீர்த்தம் ஜாட்யம் தியோஹரதி சிஞ்சதி வாசி சத்தியம் மானோன்னதிம் திசதி பாபம் அபாகரோதின்னு வரும் அந்த மாதிரி இந்த இடத்துல சிம்பிளா சொல்றாரு ஸ்ரீயம் விகர்ஷதி செல்வத்தை கொண்டு வர்றது கொடுத்துடுறது அதுக்கப்புறம் அபஹந்தி அகானி பாபங்களை போக்குகிறது பாபங்களை போக்கிவிட்டு தனோதிக்கு இப்ப ஸ்ரேயா பரிஸ்னௌதி ஸ்ரேயஸ கொடுக்கிறது பரிஸ்னௌத்தின்னா அப்படியே சுரக்கிறதுன்னு அர்த்தம் பால் எப்படி வந்து ஒரு கண்ணுக்குட்டிய பார்த்த உடனே ஒரு மாட்டுக்கு எப்படி பால் தானா வந்து சுரக்குமோ அந்த மாதிரி ஸ்ரேயஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வருதுங்கிற இந்த இடத்துல அதுக்கப்புறம் தனோதி கீர்த்தின் புகழ வந்து எல்லா இடத்துலயும் பரப்புகிறது எது சந்தர்ஷனம் லோக குரோஹோ லோக குரோஹோ தவ அமோகம் சந்தர்ஷனம் லோக குரு உலகத்துக்கெல்லாம் வந்து ஒரு குருவாக இருக்கக்கூடிய வேதங்களைய வந்து பிரிச்சு நமக்கு கொடுத்தவர் வேதவியாசர் வேதம் தான் நமக்கு வந்து ஸ்ருதிஹி மாதாங்கிறோம் இல்லையா வேத மாதான்னு நமக்கு சொல்லி நம்மளுடைய ஒரு சிஸ்டம்ஸ் ஆஃப் பிலாசபியே அந்த வேதத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுனால அதை நமக்கு பிரிச்சு கொடுத்ததுனால இவர் வந்து உலகத்துக்கே வந்து குருவா இருக்க குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் வேதவியாசர் அதாவது குரு பௌர்ணிமாங்கிறது வியாசருடைய ஒரு ஜெயந்தியை கொண்டாடுற தினம் தான்
சோ லோக குருஹோ உலகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவரின் அமோகம் சந்தர்சனம், அமோகம் பலனுடன் கூடினது சபலம், மோகம் விபலம். அமோகம்ங்கிறது நிஷ்பலமே ஆகாமல் இருக்கக்கூடிய தங்களுடைய தர்சனம் என்பது ஸ்ரீயம் விகர்ஷதி, விகர்ஷதி நாலு திக்குகள்லயும் அப்படியே இழுத்துண்டு போகிறதுன்னு அர்த்தம். ஆகர்ஷித நாலு திக்குகள்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் விகர்ஷதி இழுத்து கொண்டு வந்து கொடுத்து விடுறது. ரைட்டா? ஓகே. எல்லா விதமான செல்வங்களையும், அதுக்கப்புறம் அகானி அபஹந்தி, துக்கங்களை பாபங்களை போக்குகின்றது. அகம் துக்கத்தை போக்குகிறது அல்லது பாபத்தை போக்குகிறது. ஸ்ரேயஹா பிரஸ்னௌதி பரிஸ்னௌதி. ஸ்ரேயஹா, ஸ்ரேயஹங்கிறது புருஷார்த்தம். இந்த இடத்துல வந்து பரம புருஷார்த்தமான மோக்ஷத்தை சொல்றாரு. மோக்ஷம் வரையில் உங்களுடைய ஒரு தர்சனமானது கொடுத்துரும், சாதுக்களுடைய தர்சனம். சோ ஸ்ரேயஹா பரிஸ்னௌதி, மோக்ஷத்தை கொடுக்கிறது. கீர்த்திம் தனோதி, கீர்த்தியை கொடுக்கிறது. இதுக்கு மேல ஆத்மயோனேகே இவ கிம் ந தத்தே. ஆத்மயோனிகிங்கிறது பிரம்மா, பிரம்மாவை போல ஆர் பிரம்ம ஆத்மா ஏவ யோனிகி எஸ் எஸ் அஹாங்கிறது. இத வந்து பிரம்மான்னு போடுறார் இல்லையா? இங்க வந்து பாத்தோன்னா இதுல வந்து பிரம்மான்னு போட்டிருக்காரு. இங்கிலீஷ்ல என்ன பிரம்மன்னு பாரு, செல்ஃப் பார்ன் பிரம்மன்னு இதுல போட்டு விட்டார். சதுர்முக பிரம்மாவை சொல்லாத அந்த பரஞ்சோதி ஸ்வரூபமான சித்ஸ்வரூபமான ஒரு பிரம்மாவை சொல்றாரு இந்த இடத்துல, பிரம்மஸ்வரூபத்தை சொல்றாரு. அதனால ஆத்ம யோனேகே, யோனின பிறப்பிடம், ஆத்ம யோனிகி ஆத்மாதான் பிறப்பிடமாக இருக்கக்கூடியது. தட் இஸ் வேற எங்கிருந்தும் அதுக்கு வந்து பிறப்பு கிடையாது. அந்த ஒரு பரபிரம்மத்தை அறியக்கூடியது அந்த ஆத்மஸ்வரூபத்தை வைத்து கொண்டுதான். அதனால அந்த ஆத்மஸ்வரூபத்துல இருந்துதான் அது பிறந்திருக்குன்னா என்ன, இட் இஸ் ஆஃப் தட் ஃபார்ம். அதுல வந்து வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. இட் டசன்ட் ஹாவ், இட் கெனாட் பி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் அனதர் சோர்ஸ். அதுதான் அதுக்கு அர்த்தம். சோ ஆத்மயோனே இவ பரபிரம்ம ஸ்வரூபத்தை போல் தங்களுடைய தரிசனமும் இவ நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிட்டோம்னா இருக்கிறதுக்குள்ள பெரிய செல்வமானதை கொண்டு வந்து கொடுத்துரும். வேணும்னா நமக்கு அந்த மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடியது. ஆத்ம யோனேகே தர்சனம் இவ அப்படின்னா அந்த பிரம்ம சாட்சா்காரம் ஏற்படும் பொழுது ஏற்படுறதுங்கிறதே பாபங்கள் விலகிறது, ஸ்ரேயஸ் வருது. இது தனோதி கீர்த்திங்கிறது எல்லாரும் வந்து இவர் பெரிய மகான்னு போற்றி அவருக்கு நமஸ்காரம் பண்றது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கீர்த்தியையும் கொடுக்கக்கூடியது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் பரபிரம்ம ஸ்வரூபம். இருந்தாலும் அந்த பிரம்ம சாட்சா்காரத்தை அடையறச்சு அடைஞ்சவாள்லாம் எப்படி இருக்கானா, அவளுக்கு அவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் வருது. ஐஸ்வர்யம்ங்கிறது நாட் ஓன்லி பணங்காசு, எல்லா விதமான செல்வங்களும் தேடி தேடி பல திக்குகள்ல இருந்து அவளுக்கு வருது. பாபங்கள் விலகிறது, மோட்சம் அடையறா, எல்லா இடத்துலயும் அவளுக்கு ஒரு கீர்த்திங்கிறது பரவது. அதனால ஆத்ம சாட்சா்காரம் அடைந்தவன் போல உங்களுடைய ஒரு அமோகம் தர்சனம், சபலமான ஒரு தர்சனமானது இவை எல்லாத்தையும் செய்கிறது. என்ன அர்த்தம், சர்வம் கரோத்யேவ. ஸ்ரீயம் விகர்ஷதி அபஹந்தி அகானி, ஒரு நிமிஷம், ஸ்ரீயம் விகர்ஷதி அபஹந்தி அகானி, ஸ்ரேய பரிஸ்னௌதி தனோதி கீர்த்திம் சந்தர்சனம் லோககுரோ ரமோகம் தவாத்மயோனேரிவ கிம் ந தத்தே. இந்த இடத்துலயும் வந்து அலங்காரம், ஆத்மயோனேகே இவ தவ சந்தர்சனம் கிம் ந தத்தே. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து தீபக அலங்காரமும் சொல்லாம ஒரு நிமிஷம், ஒரு மாதிரி தெரியறது. அத்த ஏகசிய மகாமுனி தர்சன ரூப கர்த்திரு பதஸ்ய ஸ்ரீ விகர்ஷணாதி அநேக கிரியா அனுபந்த சம்பந்தாது, பல கிரியைகளுடைய ஒரு சம்பந்தம் இருக்கும் காரணத்தினால தீபக அலங்கிருதிம் விகணயந்தி கேச்சித். இந்த இடத்துல வந்து தீபக அலங்காரம் கூட சொல்லலாம் அப்படிங்கிற சில பேர். சரியா? இல்ல இருக்கா, கோலியானந்தத்துல கிடையாதுன்னு நினைக்கிறேன். காரக தீபகம் இருக்கான்னு தெரியல, பட் காரக தீபகம் காகப்பிரகாசத்துல உண்டு. காரக கிரியா தீபகம்,
காரக தீபகம் ஒரே காரகம் வந்து சந்தர்சனம்ங்கிறது பல கிரியைகளோட அன்வயிச்சிருக்கு அப்படிதானே ஆமா இந்த மாதிரி நிறைய முத்ரா ராட்சசத்துல வந்தது சுபாஷிதங்கள் நிறைய உண்டு இந்த மாதிரி நீதி சதகத்துல உண்டு அதனால இது வந்து இதுதான் தீபகம் சரியா நெக்ஸ்ட்க்கு போலாமா ஒரே நிமிஷம் சாரி நான் இப்பதான் பார்த்தேன் இல்ல இல்ல தப்பா சொல்லிட்டேன் கோலையானந்தத்திலயும் இருக்கு இருக்கும் ஆனா சமுச்சயத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா சமுச்சயம் வந்து யுகபத் கிரியா இருக்கணும் கிரியா நடக்கிறது காரக தீபகத்துல வந்து கிரமிக்கம் கிரமமா நடக்கணும் இந்த இடத்துல வந்து ரெண்டுத்துல ஏதாவது எதுலயும் சேர்த்து இத வந்து சமுச்சயம்னு சமுச்சயம் யுகபத் பாவபாவம் யுகபத் இது கிடையாது நீ பார்த்தேன்னா பாபங்கள் போனாதான் அகிருத புண்ணியா எப்படி இங்க வர முடியும் பாபம் விலகினவன் தான் இவரை பார்க்க முடியும் இல்லையா அதனால எங்கேயாவது நம்ம வந்து அத ஒரு ஒரு கிரமிக்கம் போட்டுக்கணும் ஸ்ரீயம் விகர்ஷதி அபஹந்தி பாப அகானி ஸ்ரேய பரிஸ்னௌதி தனோதி கீர்த்தம் இல்ல ஒரு அதிசயோக்திய கல்பிச்சுண்டு அத சமுச்சயம்னு சொல்லிக்கலாம் அதாவது அந்த காரணம் சமுச்சயம் தான் பெட்டர் பிகாஸ் அவரை பார்த்த மாத்திரத்துல இத்தனையும் நடக்கிறதுன்னு தானே அர்த்தம் நீ எப்படி ஒன்னொன்னா போகிறதுன்னு எப்படி சொல்ல முடியும் முதல்ல ஜென்மத்தை கொடுத்தது அப்புறம் பாபம் போச்சு அதுக்கப்புறம் மோட்சம் வந்தது அதுக்கப்புறம் கீர்த்தி வந்ததுன்னா அது வந்து அரேஞ்ச்மெண்டே நன்னா இல்லையா தசம் லக்ஷ கிரம துவனி மாதிரி அப்படியே டக்குன்னு அப்படியே புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அது நன்னா இருக்கு ஸ்ரீயம் விகர்ஷதி அபஹந்தி அகானி ஸ்ரேய பரிஸ்னௌதி தனோதி கீர்த்தின்னு வரிசையா அது அப்படியே ஒரே சமயத்துல எல்லாம் நடக்கிறது இல்லன்னா ஆத்மயோனே இவங்கிறது என்ன பண்ண முடியும் எப்ப வந்து பிரம்ம சாட்சா்காரம் ஏற்பட்டது எப்ப மோட்சம் வந்தது அப்படின்னு நம்ம பிரிச்சா சொல்ல முடியும் அதுல இல்ல உபமேயத்துக்கும் உபமானத்துக்கும் அழகா சேம ஒரே டைத்துல ஆறுதுங்கிறதான் ஒத்துக்கணும் அதாவது அஜ்ஞான நிவிருத்தி இஸ் ஈக்குவல் டு பிரம்மபாவகா அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இது அஜ்ஞானம் போச்சு அதுக்கப்புறம் பிரம்ம சாட்சா்காரம் ஆச்சு அப்படின்னு கிடையாது அங்க கிரமிக்கமே கிடையாது அங்க யுகபத் தானே ஆறுது அத வந்து இங்க உபமானமா போட்டிருக்கிறதுனால நமக்கு சமுச்சயம் இஸ் பெட்டர் தென் தீபகம் இதுபடி சியோதனம்னு இருந்ததுன்னா எனக்கு தெரியல இஷு இல்லாம வெறும் சியோதனம்னு தான் போட்டிருக்கீங்க படி நிவிருத்திம் நிர்வத்திம் நிர்வத்திம் ஏதி சக்ஷுஹு அழகான ஒரு ரொம்ப என் கண்ணு வந்து ஒரு சந்தோஷத்தை அடையவே இல்லை சந்திரனை பார்த்து கூட சந்திரன் வந்து எப்படி இருக்கான்னா ஸ்டியோதன் மயூகே ஸ்டியோதன்னு அப்படியே சொட்டின் இருக்கு சொட்டும் கிரணங்களை கொண்டவன்
ஸ்டியோதன் மயூகம் மயூகம் அவனுடைய கிரணங்கள் ஸ்டியோதன் அப்படியே சொருகின்று இருக்கு ஒரு மாதிரி என்ன பண்றது ஒழுகின்றே இருக்கு அவனுடைய கிரணங்கள்ல இருந்து இது எதுக்காக அந்த ஒழுகிறது அப்படின்னு சொல்றன்னா ஹிமத்யுதி அவனுக்கு வந்து சந்திரனுக்கு என்ன பேரு ஹிமத்யுதி ஹிம பனியை கிரணங்களாக கொண்டவன் அப்படிப்பட்ட சந்திரன் அவனுடைய கிரணங்கள் சொட்ட சொட்ட இருக்குன்னா இட் இஸ் ஒரு மனசுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதான கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அந்த சந்திரன் ஒரு பூர்ண சந்திரனை பார்த்தோம்னா நமக்கு அப்படியே என்னமோ அந்த கூல் ரேஸ் வந்து மேல தொடர மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படி நினைச்சுட்டு பார்க்கணும் அப்பதான் அந்த பாவனையில நம்ம மனசும் இருந்ததுனாதான் அந்த பாவனை நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும் மயூகே ஒழுகுகின்ற மயூகங்கிறச்சு இங்க சுதா சிராவிகரேங்கிறார் அமிர்தத்தை பொழியக்கூடிய ஹிமத்யுதௌ சந்திரன் விஷயத்தில் ந நிர்வதம் ந நிர்வதம்ங்கிறது சமாசம் அங்க என்னுடைய சக்ஷு அப்படியே எந்த ஒரு சந்தோஷத்தையும் அடையாமல் இருக்கக்கூடிய என்னுடைய கண்ணானது உங்களை பார்த்த உடனே அப்படியே சந்தோஷம் ஏற்பட்டுருக்கு சந்திரனை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு வந்து குளிர்ச்சியா இருக்கும் ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னா உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு வந்து அப்படி ஒரு குளிர்ச்சி ஏற்படும் மயூகே ஹிமத்யுதௌ அபி ந நிர்வதம் மே சக்ஷுஹு அப்படியே வந்து அமிர்தத்தை பொழியக்கூடிய அந்த சந்திரன் விஷயத்துல கூட ஒரு சந்தோஷத்தை அடையாமல் இருக்கக்கூடிய என் கண்ணானது த்வத் சந்நிதௌ உங்களுடைய சந்நிதியில உங்களுடைய சமீபத்துல எனக்கு என்னாச்சு நிர்வருத்தி ஏதி நிர்வருத்தின்னா சுகம் நிவிருத்தினா ரிட்டையர்மெண்ட்னு அர்த்தம் நிர்வருத்தினா சுகம் பரம சுகம்னு அர்த்தம் பயங்கர எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது கண்ணுக்கு ரைட்டா அடுத்தது மனசுக்கு சொல்றார் மனசு எப்படி இருக்கு எல்லா ஞாதி எல்லா பந்துக்களை விட்டுட்டு ரொம்ப ஒரு துக்கத்துல இருக்கக்கூடிய என்னுடைய மனசானது உங்களை பார்த்த மாத்திரத்துல அப்படியே மறுபடியும் உயிர் பிச்ச மாதிரி இருக்கு அதுக்கு வந்து ஒரு பிராணனோட இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற சேதா சமுஜித ஞாதி வியோக கேதம் சேதா சேதஸுக்கு என்ன விசேஷணம் வியோக கேதம் ரொம்ப துக்கத்தோட இருக்கு விரக துக்கத்துல இருக்குது எதனால விரக துக்கம் சமுஜித ஞாதி தன்னுடைய ஞாதி பந்துக்களிடமிருந்து சமுஜித அவர்களை விட்டதன் காரணம் ஏற்பட்ட ஒரு வியோக துக்கம் விரக துக்கம் அந்த விரோக துக்க விரக துக்கத்துடன் தவிக்கும் சேதகா என்னுடைய மனதானது சமுச்சுவசதி இவ உச்சுவசதி அதாவது துக்கம் இருந்ததுன்னா நமக்கு என்னமோ வந்து ஒரு ஒரு மூச்சு விடுறச்சு ஒரு பிளாக் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி புடிச்சு இழுத்து போவோம் தெரியுமா ஒரு இட் இஸ் ஆஸ் இஃப் சம்திங் இஸ் ஜஸ்ட் பிரஸிங் டவுன் அவர் ஹார்ட் அவர் லங்ஸ் அண்ட் வி ஆர் நாட் ஏபிள் டு ப்ரீத் அப்படி இருக்கும் வெரஸ் இங்க வந்து சமுச்சுவசதி அப்படியே எந்த ஒரு தடங்களும் இல்லாத இப்ப வந்து மூச்சு விடுற மாதிரி இருக்கு என்னுடைய சேத்தஸ் உங்களை பார்த்த உடனே ஓகே ஞாதினா ரிலேட்டிவ்ஸ் ஆண்டி ஆமா ஞாதினா ரிலேட்டிவ் ஞாதி பாந்தவாஹ யூஷுவலி ஜாத்தின தாயாதாள்னு அர்த்தம் பந்துங்கிறச்சு எல்லா விதமான ரிலேஷனும் பந்து ஞாத்திங்கிறது வந்து தாயாத விஷயத்துலதான் சொல்லுவான் தாயாதின்னு தெரியும் இல்லையா தெரியும் தாயம் அத்தி தாயம்னா ஒரு போர்ஷனை வந்து சாப்பிடுறா தட் இஸ் அவளுக்கும் பங்கு உண்டுன்னு அர்த்தம் பங்கு யாருக்கு வந்து உங்களுடைய இதுல பங்கு உண்டோ அவளுக்கு தாயாதின்னு பேரு அண்ட் அவளுக்கு வந்து இது உண்டு சம்ஸ்காரத்துல வந்து ரைட்ஸ் உண்டு இந்த இதெல்லாம் அவ பண்ணலாம் தாயாதிகள்னு பேரு இந்த தீட்டு கீட்டு அதெல்லாம் சொல்றச்சு தே ஆல் டேக் பார்ட் இன் த ஃபேமிலி இது எல்லா சம்ஸ்காரங்கள்லயும் ஞாதி சமுஜித ஞாதி சமுஜித தியக்த விடப்பட்ட ஞாதிகள் அதனால ஏற்பட்ட ஒரு வியோக விரக துக்கம் கேதம் இந்த கேதம் இந்த துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய என்னுடைய மனசானது இப்ப த்வத் சந்நிதோ தவ தவ சந்நிதோ உங்களுடைய ஒரு சந்நிதியில இப்ப என்ன ஆயிடுது எனக்கு அப்படியே சமுச்சுவசதி இத உயிர் வந்து அப்படியே மூச்சு விடுற மாதிரி இருக்கு இப்ப இந்த இடத்துல ரெண்டு அலங்காரம் உனக்கு ஒண்ணு வந்து உத்ரேக்ஷா சமுச்சுவசதி இத அப்படிங்கிற இடத்துல உத்ரேக்ஷா
மேல வந்து ஹிமத்யூதௌ அபி சோதன்மயூகே ஹிமத்யூதௌ அபி மே சக்ஷுஹு ந நிர்வருதம் அப்படிங்கறச்சே காரணம் இருக்கு. நிர்வருத்தி காரணம் இருந்தாலும் சந்தோஷ கண்ணுக்கு சந்தோஷம் தரக்கூடிய காரணம் இருந்தாலும் சந்திரன் அந்த சந்திரன் இருந்த பொழுதிலும் கண்ணுக்கு சந்தோஷம் ஏற்படலங்கிறதுனால விசேஷக்தி. சதி காரணே காரிய அனுற்பத்தி சதி புஷ்கலே காரணேன்னு வரும், அதுக்கு விசேஷக்தின் பேரு. சோச்சியோதன் மயூகேபி ஹிமத்யுதோமே ந நிர்வருதம் நிர்வருத்தி மேதி சக்ஷுஹு சமுஜ்ஜித ஜ்ஞாதி வியோக கேதம் த்வத் சந்நிதௌ உச்சசதி இவ சேதஹ. அடுத்தது படி. நிராஸ்பதம் பிரஷ்ன பிரஷ்ன குதூஹலி குதூஹலித்வம் குதூஹலித்வம் அஸ்மாஸ்வாதீனம் கிம் அஸ்மாசு அதீனம் அஸ்மாஸ்வாதீனம் கிம் நிஸ்பிருஹாணாம் ததாபி கல்யாணகரீம் கிரம் தே மாம் ஶ்ரோதும் இச்சா சுக்கரீகரோதி முகரீகரோதி முகரீகரோதி. நிராஸ்பதம் பிரஷ்ன குதூஹலித்வம் இதான் சொன்னேன். கேள்வி கேட்கணுங்கிற ஒரு குதூகலம் இருக்கு, அது நிராஸ்பதம். இங்க வந்து அவசியமே கிடையாது. கேள்வி அதாவது நீங்க எதுக்காக வந்திருக்கீள், என்ன வந்திருக்கீள், உங்களுக்கு என்ன வேணும், இதெல்லாம் தானே. ஒரு ராஜாவா இருக்கிறவன் யாராவது ஒருத்தர் வந்திருக்கான்னா அவனை தேடிட்டு ராஜாவா இல்லையோ, அதனால உடனே என்ன கேட்கணும்னு அவனுக்கு தோணும், உங்களுக்கு என்ன வேணும்னு தான் கேட்கணும். அதுக்கு இங்க சொல்றான் பிரஷ்ன குதூகலித்வம், பிரஷ்னம் கேட்கணுங்கிற ஒரு குதூகலம், ஒரு கியூரியாசிட்டி அல்லது ஒரு ஈகர்னஸ் இருக்கு. அந்த ஒரு குதூகலத்துக்கு வந்து நிராஸ்பதம் ஆஸ்பதம் இல்லை. இங்க இங்க ஒரு இடமே இல்லைங்கிறான். பிரஷ்னம் செய்வதன் குதூகலம் இருக்கே அந்த ஒரு குதூகலினா இது எப்படி தெரியுமா, குதூகலஹா அஸ்ய அஸ்தி இது குதூகலி, குதூகலினஹா பாவஹா குதூகலித்வம். அப்ப எங்க வருது, திருப்பியும் குதூகலம்க்கு தான் வருது. பிரஷ்ன குதூகலித்வம் ஆஸ்பதம் இல்லாமல் இருக்கு, இருப்பிடம் இல்லாமல் இருக்கு. கிமோ அஸ்மாசு அதீனம், இது ஒரு ஸ்பிருஹான ஆசை, எந்த ஒரு ஆசையும் இல்லாதவர்கள் நிஸ்பிருகானாம் அஸ்மாசு அதீனம் கிம், நீங்க என்ன எங்கிட்ட அதீனமா இருந்துட்டு எங்கிட்ட வேண்டிண்டு வரப்போறேளா, என்ன இல்ல என்ன போல இருக்கிறவள அஸ்மாசு அஸ்மத் ஆயத்தம் கிம் அப்படின்னு கேக்குறது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆகணும்னா எங்கிட்ட வந்து காரியம் ஆகணுமா என்ன கேக்குறது. ஏன்னா முதல்ல உங்களுக்கு எந்த ஒரு ஒரு கவலையும் கிடையாது, அடுத்தது நீங்க எல்லாருக்கும் ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியவர், உங்களுக்கு நான் ஏதாவது பண்ண முடியுமா என்ன, இது என்ன இந்த பேச்சே சரியா இல்லையே, அதனால கேட்கவே இல்லைங்கிறான். என்ன இந்த மாதிரி இருக்கணும் பேச்சுங்கிறது, கான்வர்சேஷன் இப்படி பிரஷ்ன குதூகலித்வம் நிராஸ்பதம், கேட்கணுங்கிற ஒரு ஒரு ஆவல், அதுக்கு ஆவலுக்கு இங்க இடமே இல்லாத போயிடும், அதுக்கு ஒரு ஒரு நிலையே இல்லை இங்க. ஏன்னா நிஸ்பிருகானாம் ஆசையற்றவர்கள், உங்களை போல் ஆசையற்றவர்களுக்கு அஸ்மாசு அதீனம் கிமு, எங்கள் அதீனமாக என்ன இருக்க முடியும், எங்களை ஆதாரமாக வைத்து கொண்டு என்ன இருக்க முடியும், எதுவுமே கிடையாதே, உங்களுக்கு வேணுங்கிறது நீங்களே அறிஞ்சிக்க மாட்டேளா. இப்ப என்ன எடுத்து, ததாபி ஆனாலும் தே உங்களுடைய கல்யாண கரீம் கிரம் ஸ்ரோதும் இச்சா, உங்களுடைய வந்து கல்யாணம் அப்படியே மங்களத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையை கேட்கணுங்கிற ஆசை இருக்கு, அது என்ன இன்னைக்கு பேச வைக்கிறது, எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கணும் தோன்றும், உங்க வார்த்தையை கேட்கணுங்கிறதுக்காக. ஏன்னா அது வந்து கேட்ட மாத்திரத்துல அது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, மங்களத்தை கொடுக்கக்கூடியது. கல்யாணகரின் கிரம் தே ஸ்ரோத்து இச்சா மாம் முகரி கரோதி, என்ன முகரி கரோத்தின்னா என்ன பேச வைக்கிறது இன்னைக்குங்கிற.
இல்லன்னு நான் பேசவே வேண்டாம் வெறும்னா உங்களை பார்த்துட்டு பேசாத வாய மூடிட்டு நான் உட்காரணும் நீங்க பேசினேன்னா ஏன்னா ஒருத்தருக்கு வந்து மேலும் மேலும் மங்களம் வேண்டான்னு யாராவது சொல்லுவாளா என்ன உங்களை பார்த்ததே எனக்கு போறோம் கிளம்புங்கன்னு சொல்லுவாளா என்ன பார்த்ததும் ஒரு மங்களம் அதுக்கு மேல இன்னும் மங்களம் வர்றதுன்னா வேண்டான்னு எவன் சொல்ல போறான் அதனால இன்னும் உங்க பேச்ச கேட்கணுங்கிற ஒரு ஆசை என்ன இன்னைக்கு பேச வைக்கிறது தாபி கல்யாண கரீம் கிரந்தே மாம் ஸ்ரோதம் இச்சா முகரீ கரோதி அப்படின்னு முடிக்கிறான் அடுத்த ஸ்லோகம் வந்து ஹி ஃபினிஷஸ் ஓகே இதையும் படிச்சுடுறியா இத்யுக்தவான் உக்தி விசேஷ ரம்யம் மன சமாதாய ஜயோபபத்தௌ உதார சேதா கிரம் இத்யுதாரம் இதேதான் அங்க வணேசரோக்திக்கும் முன்னாடி அவர் சொன்னார் இல்லையா சௌஷ்டவம் விசேஷசாலினு அந்த மாதிரி விசேஷ ரம்யம் உக்தி விசேஷ ரம்யம் உக்தியில வந்து ஒரு ஒரு பர்டிகுலரா அழகா இருக்கக்கூடிய ஒரு உக்தி விசேஷம் என்ன ஒரு வார்த்தை இல்ல மாம் நிராஸ்பதம் பிரஷ்ன குதூகலித்துவம் அஸ்வாஸ்வதீனம் கிம் நிஸ்பிருகாணம் அதனால அந்த இதி ஏவம் இவ்வாறு உக்தவான் நரஹா நரேந்திரஹா அந்த அரசனை பார்த்து துவைபாயனேன அபிததே அரசனானவன் துவைபாயனேன அபிததே சோ வியாசேன சக நிருபஹா அபிததே எப்பேற்பட்ட அரசன் இதி உக்தவான் இவ்வாறு பேசினவன் எதை பேசினா அனு உக்தி விசேஷ ரம்யம் யஹா உக்தவான் சக நரேந்திரஹா வியாசேன அபிததே வியாசேன உக்யதே சோ அந்த வியாசரால இந்த அரசன் வந்து அட்ரஸ் பண்ணப்படுறான் இப்படி அவன் பேசினான் எப்படி பேசினா உக்தி விசேஷ ரம்யம் அவனுடைய பேச்சுல வந்து ஒரு விசேஷனா ரொம்ப மிகவும் அழகாக ஒரு பர்டிகுலராவே அழகாக இருந்த ஒரு வார்த்தைகளை பேசினவன அந்த அரசன் அதுக்கப்புறம் ஜய உபபத்தோ மனஹா சமாதாய உதாரச்சேதாக ரொம்ப ஒரு உதார குணம் படைத்தவனான அவன் அவனுடைய மனதை ஜய உபபத்தௌ சமாதாய ஜய உபபத்தௌ அப்படிங்கறச்சு ஜெயம் அடையணும் அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு நிமிஷம் ஜெய உபபத்தௌ இவர் என்ன போட்டிருக்காரு பாக்குறதுக்காக வந்து ஜெயசித்திம் அபேக்ஷிய ஜெயசித்திம் அபேக்ஷிய ஜெயசித்தியை எதிர்பார்த்து வியாசருக்கு அது போறது சோ வியாசர் பேச ஆரம்பிச்சாருங்கிறச்சு ஜெய உபபத்தோ மனஹா சமாதாய வியாசர் அவருடைய மனதை ஜெய உபபத்தி ஜெயத்தை கொண்டு வந்து இவனுக்கு சேர்க்கணுங்கிற ஒரு ஆசையில ஒரு எதிர்பார்ப்புல மனஹா சமாதாய மனதை தீர்மானம் செய்து சரியா உபபத்தினா வந்து மீன்ஸ் ஒரு ஒரு உபாயம் இவனுக்கு ஜெயத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உபாயத்தை அந்த விஷயத்துல மனசை ஒருங்கிணைத்து சமாதாய மனசை தீர்மானம் செய்து இதி இவ்வாறு கிரம் உதாராம் கிரம் ரொம்ப ஒரு உதாராம் அகேன் அர்த்தமாக அர்த்தபூர்ணமாக அர்த்த கௌரவத்துடன் இருக்கக்கூடிய கிரம் வார்த்தையை அபிததே கூறினார் அவரால் கூறப்பட்டது சரியா இதை நான் அகைன் நெக்ஸ்ட் கிளாஸ் திருப்பியும் எடுத்து விடுறேன் இதோட நிறுத்தி பார்ப்போம்